பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோ மடா பெண்மைகள் என்று கூத்திடுவோ மடா தன்மை இன்பன புண்ணியம் சேர்ந்தன தாயின் பெயரும் சகி என்ற நாமம் பெண்மை ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதா மாக்ருத கஸ்ய ஸ்வித்தனம் பிரணதோஸ்மி 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 சன்ஸ்க்ருதிம் आयुर्बलं यशो वाच प्रजा पशु वसूनि च ब्रह्मा प्रज्ञां च मेधां च त्वं नो देहि वनस्पते वृक्षं पन्नगं च संततं प्रणतोऽस्मि 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 வேல் முருகனுக்கு அரோகரா பாமன் சுவாமிகளுடைய ஸ்டாலு U8ல நாங்கள் தொடர்ந்து 8 வருடமாக இந்த ஆன்மீக கண்காட்சி நடத்திட்டு வரோம். அதில் இங்கே எங்களுக்கு ஸ்டால் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சுவாமிகள் வந்து மகாமந்திரமான சண்முக கவசம் எழுதியிருக்காங்க. தமிழ் கடவுளான முருகரையே அவர் நினைவிலும் கனவுலும் தரிசிச்சிருக்காங்க. சுவாமிகள் எழுதுனதில் 6666 பாடல்கள் பாடியிருக்காங்க. அதில் வந்து சண்முக கவசம்ன்றது மகாமந்திரமாக கருதப்படுது. இந்த சண்முக கவசம் படித்து அதால் வெற்றி பெற்றவங்க நிறைய பேர், ஏராளமான பேர். அதனால் வெற்றி பெற்றவங்க வருடத்திற்கு திருவான்மியூரில் அவரோட ஜீவசமாதி இருக்குது. வருடத்திற்கு 6 முறை விழாக்கள் நடக்கும். அதில் வந்து கண்டிப்பாக திறந்துக்கணும். ஒன்று வந்து சித்திர மாதத்தில் சித்ரா பௌர்ணமி, வைகாசி 2வது வைகாசி மாதத்தில் சுவாமிகளோட குரு பூஜை, ஆனி மாதத்தில் அருணகிரிநாதரோட குரு பூஜை, ஐப்பசி மாதத்தில் மகாகந்த சஷ்டி விரதம், மார்கழி மாதத்தில் சுவாமியோட மயூர வாகன சேவை, மாசி மாதத்தில் சிவராத்திரி மகா சிவராத்திரி இவை நடைபெறும். பக்தர்கள் வந்து அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். சுவாமிகள் நம்ம சைவ மகிமை பற்றி தான் நிறைய கூறியிருக்கிறார்கள். அவரோட புத்தகங்கள் பாடல்கள் அறிந்து கொண்டவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். சுவாமிகள் வந்து சேந்தன் செந்தமிழ் பாராயண திருட்டு 6666 பாடல்களை சின்ன தொகுப்பாக கொடுத்துருக்குறோம். நிறைய புத்தகம் இருக்குது. சிவஞான தேசிகம் இருக்குது. இதில் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன சாப்பிட்டா அது என்ன பலன் தரும் அப்படின்றத வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. சிவஞான தீபம் இருக்குது. அதில் வந்து நம்ம குளிக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம், உறங்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம், சாப்பிடும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு. இதில் ஞான வாக்கியம்னு கொடுத்துருக்காரு. திருக்குறள் வந்து 2 லைனில் இருக்கும், ஆனால் ஞான வாக்கியம் 1 லைனில் தான் இருக்குது. அதுக்கு விளக்கத்தோடு இருக்குது. 2 ரூபா தான் இந்த புத்தகத்தோட விலை. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பிள்ளைகள் இதை வந்து தினமும் ஒரு லைன் கற்றுக்கிட்டால், ஒரு ஞான வாக்கியம் கற்றுக்கிட்டால் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். 6666 பாடல்களோட சுருக்கம் வந்து இந்த ஞான வாக்கியமாக கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டாலில் வந்து சுவாமிகளோட புக்கு வேறு எங்கே நீங்கள் தேடி போகாமல் இந்த ஸ்டாலில் வந்து பார்த்து எங்களால், ஏன்னா இது வந்து திரும்பி ரீப்ரிண்ட் பண்ணக்கூட முடியாமல் சூழ்நிலையில் தான் இருக்குது. எங்களால் முடிஞ்சது கொஞ்சமாக இந்த, நாங்கள் வந்து வெள்ளிக்கிற மாகேஸ்வரி பூஜை குழுக்காரு, இது எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிண்ட் பண்ணது, அது ப்ரிண்ட் பண்ண காஸ்ட் மாத்திரம்தான் அதோடய விலைக்கு கொடுத்துட்ருக்கோம். இது மக்கள் அனைவரும் வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.